அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாமியார் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சேலத்திலிருந்து சகுந்தலா கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சாம்பாரை பாத்திரத்தில் வைக்கிறத விட குக்கரில் சீக்கிரமாக நம்ம வச்சிடறோம். அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா ரெசிபியுமே நம்ம குக்கர்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்படி குக்கர்லேயே நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சாம்பார் எல்லாமே வளவளப்பு தன்மையோடு தான் கிடைக்குது. அப்படி வளவளப்பு தன்மை இல்லாத மாதிரி நம்ம குக்கர்லேயே எப்படி வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம முருங்கைக்காய் சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா தேவையான பொருட்களும் நம்ம எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயம் 20 to 25 எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எப்பவுமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது முருங்கைக்காயை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1/4 கப்பு நான் இன்றைக்கி துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது அந்த கப்பு வந்து நிறைஞ்சி வந்துடும். உங்கள்கிட்ட நான் காட்டுற பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 1/4 கப்பு காட்டினேன். இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த கப்பு ஃபுல்லாக நிறைவாக வந்துருச்சு. இப்போ 1 கப்பு அளவு நமக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் 20 to 25 எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 1 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 2 முருங்கைக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது நம்ம குக்கரில் நம்ம சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வளவளப்பு தன்மை வராத இருக்கிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குக்கர்லேருந்து நம்ம முருங்கைக்காயை எடுத்துடலாம். அது நம்ம தாளிக்கும் போது தான் நம்ம முருங்கைக்காய் போட போகிறோம். இப்போது நான் போர் வாட்டர் வந்து நான் சேர்த்த போகிறேன். இந்த வளவளப்பு தன்மை குறையிறதுக்கு காரணமே நம்ம போர் வாட்டரில் செஞ்சோமா அந்த வளவளப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்காது. இப்போது நான் 1 கப்பு துவரம் பருப்புக்கு 5 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நீங்கள் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். உங்கள் பருப்பு வந்து எந்த அளவுக்கு வேகுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்தி எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆன உடனே கடுகு போட்டு 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த குக்கரில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு அது வரைக்கும் வெந்துகிட்ருக்கோம். நம்ம அதுக்கு பக்கத்துலேயே நம்ம தாளித்து எடுத்துக்கிட்டோமா, பருப்பு வெந்த உடனே இதில் நம்ம சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை நம்ம இதோட சேர்த்திக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம், அதாவது வெங்காயம் வந்து நல்லா வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். 2 to 5 நிமிஷம் வந்து வெறும் எண்ணெயிலேயே முருங்கைக்காய் வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா நம்ம முருங்கைக்காயை வதக்கி எடுக்க போகிறோம். வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா வந்து எந்த ஒரு அதிகமான மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பெல்லாம் இறங்கி வரணும் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தும் போது நம்ம வெறும் மசாலா சேர்க்காம தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், முருங்கைக்காயை வதக்கிட்டுருக்கோம். அப்போ நல்லா வந்து முருங்கைக்காயில் வந்து உப்பு வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இப்போது வெங்காயமும் முருங்கைக்காயும் நல்லா வதங்கி வரும்போது நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அடிஷ்னலாக வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா சாம்பார் தூள் ஏதாவது சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி சிம்பிளாக செய்யும் போது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது நம்ம குக்கரில் வச்சு துவரம் பருப்பு வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். நான் 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுவே நீங்கள் நார்மல் வாட்டர் இல்லை ஆரோ வாட்டர் இல்லை கேன் வாட்டரை யூஸ் பண்ணி இந்த குழம்பு வைக்கும் போது பருப்பும் தண்ணியும் தெரியவே தெரியாது. அதாவது நல்லா மசிச்சு நல்லா மண் மாதிரி நமக்கு அந்த பருப்பு வெந்து வந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி போர் வாட்டரில் செய்யும் போது டேஸ்ட்டே தனியாக தெரியும். இப்போது மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் வடித்து நம்ம அந்த முருங்கைக்காயோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மசிச்சு வச்ச துவரம் பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் மசிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு இந்த பருப்பு வந்து எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் மசித்து காட்டுற பாருங்கள். மசித்து எடுக்கும்போது ஃபுல்லாக வந்து பருப்பு வந்து மண்ணு மாதிரி நம்ம மசிக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பருப்பும் இதுவும்
கலந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பருப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மசிச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கொதிக்கிற பருப்பு தண்ணியில் நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நான் 5 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பு பருப்புக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்தனமாக கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணால், புளி கரைச்சி வச்சுருப்போம். 1/3 ஸ்பூன் வந்து புளி கரைச்சி வச்சுருப்போம். அந்த 3 ஸ்பூன் தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணி ஊற்றின உடனே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்கள் குக்கரில் சாம்பார் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் போர் வாட்டர் தண்ணி சேர்த்து நீங்கள் சாம்பார் வச்சிங்களா, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோமா, இதனோட வாசனையே டேஸ்ட் தனியாக தெரியும். நன்றி.